Hello friends, welcome to my channel. Last video, we have a registration form. We design HTML CSS code. Use panni. In the video, we have a registration form. PHP code. We have a registration form. We have a last video. We have a PHP code. We have a PHP code. First, database connection. Database connection kaana code. First, we have a PHP tag. Type Save it. Dot PHP in the save button. Save as type PHP in the same save button. UTF-8 layer encoding type and check it. Next, database class. Database name data. Next, we will do it. Host name, user ID, password, database name, idala vandu first kudukka porom. Na password DD ne kudutukuren. Neenga database ku enna password kuduthirukingalo andha password kudukonga. Database name on a DD name to them. Connection can vary with this one. Function கிட்ட gap விட்டுக்கோங்க நார்மலா ஃபங்ஷன் எழுதும்போது ஃபங்ஷன் கடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் Update query எழுதிருக்கோம்ல அதே மாதிரி தான் next வந்து insert delete query இப்போ insert க்கும் delete க்கும் அப்படியே copy பண்ணி போட்டுக்கலாம் First one enna na fill panna pora illaya and registration form la ella field vandha nama fill panirukoma appdin check pannadukana condition da adha vandha nama php code avu eludna illana already nama eludirukom illaya inda code liye last la required add pannikalam ipa parunga output paapom
ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் நம்ம யூசர் நேமுக்கு மட்டும் தான் ரெக்வயர்ன்னு கொடுத்தேன். ஸோ அதனால் ப்ளீஸ் ஃபில் அவுட். இப்போ இங்கே பாருங்கள், இது கொடுத்துட்றேன், ரெஜிஸ்டர்னு கொடுக்குறேன். பாருங்க, மற்ற எதுவுமே அந்த மாதிரி வரல. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தா இதுக்கு மட்டும் வருது. ஸோ இதுக்கு மட்டும் தான் நான் ரெக்வயர்னு கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு அது மட்டும் தான் காமிக்குது. இப்போது HTML கோடில் கண்டிப்பாக அந்த ஃபீல்டு ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் வந்து பார்த்தோம். அதுவே PHP கோடில் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். வரங்க எரர் காமிக்குது, என்னன்னா இந்த டபுள் கொட்டேஷன் கொடுக்காம விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா எல்லா ஃபீல்டு ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதான் ஃபஸ்ட் கண்டிஷன். இப்போ இதில் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா கீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, இங்கிறது என்ன, இதில் நம்ம ஃபில் பண்ணுற வேல்யூ தான். இப்போ அது எம்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னு பார்ப்போம். எரர் மெசேஜ். ஸ்கில்ஸ் ஆர் ரெக்வயர்டுங்கிறதுக்கு நம்ம கண்டிஷன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்னா இமெயில் ஐடி. இமெயில் ஐடி வந்து வேலிட் இமெயில் ஐடியாக இருக்கணும் அப்படிங்கிறதான கண்டிஷன் எழுதுவோம். என்னென்னா @gmail.com அந்த மாதிரி வரணும். அதுக்கான கண்டிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டுக்கான கண்டிஷன் எழுதலாம். பாஸ்வேர்டு என்ன கண்டிஷனில் போகிறோம்னா பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது செகண்ட் டைம் டைப் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டும் சேமாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம். பாஸ்வேர்டுக்கு PWD, இதுக்கு ரீடைப் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். கண்டிஷன் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ப்ராக்கெட் வராது. கோடு எழுதும்போது கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்டர் ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்டர் பண்ண டேட்டாஸ் எல்லாம் வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகணும் இல்லையா, அதுக்கான கோட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்கான கோட் எழுதியிருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டேட்டா பேஸில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, நான் ரெஜிஸ்டர்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த நேம் வந்து அது கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இங்கே நம்ம கொடுத்துருக்கிற நேம் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் கொடுத்துருப்போம். அங்கே என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அதே நேம் கொடுத்துக்கோங்க. என்னென்னா கொடுத்துக்கோ இல்லையா, நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்டு, அதே மாதிரி அங்கேயும் கொடுத்துருப்பீங்க, அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸில் வர்றது இங்கே நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, நேமில் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ரீடெப் பாஸ்வேர்டு, அதை இங்கே கொடுத்துக்கோங்க.
இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணும்போது யூ ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வருது. இன்வாலிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் நமக்கு வருது இல்லையா, அதுக்கான பிஎஸ்பி கோடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எரர் மெசேஜ்க்கும் சேம் தான். பாஸ்வேர்ட் ஷுட் பி சேம் வந்துருப்பாருங்க, வெவ்வேறு பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா, அதனால் வேறு எல்லாத்துக்கும் டீடைல் கொடுக்குறேன். இன்வாலிட் இமெயில் வந்துருச்சு, சரி நம்ம கொடுத்த கண்டிஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸில் இதை சேவ் பண்ணல இல்லையா, நம்மகிட்ட டேட்டா பேஸ் இல்லை அதனால நம்ம சேவ் பண்ணல, ஸோ அதனால் நமக்கு எரர் காமிக்குது.